ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கு குக்கு குக்கிங் சேனல். நாம் இன்னைக்கு சூப்பரான சுவையான கர கர மொறு மொறு குச்சி சிப்ஸ் செய்ய போகிறோம். வாங்க குக்கு குக்கு கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல குச்சி கிழங்கு மேலே ஒட்டி இருக்கிற மண்ணெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி விட்டுடுங்க. கழுவுன குச்சி கிழங்கோட தோலை ஒரு கத்தி வச்சு கீறி விட்டிங்கன்னா தோலெல்லாம் கலண்டு வந்துடும். தோல் நீக்கின அந்த குச்சி கிழங்கை இன்னொரு தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி எடுத்த குச்சிக்கிழங்க இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதையும் ஓரமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் குச்சிக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து கவனமாக ஆயிலில் போடுங்க. ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சிப்ஸோட ஓரங்களில் கோல்டன் ப்ரவுன் வந்தவுடனே சிப்ஸை வெளியில் எடுத்துருங்க. ஆயில் வடிகட்டியில் போட்டுடுங்க. ஆயில் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் பேட்ச் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மீதி உள்ள ஸ்லைஸையும் பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா பேட்சும் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சில்லி பவுடர் ப்ளஸ் சால்ட் பேட்டரை சிப்ஸில் தூவி கொஞ்சம் கொஞ்சமாக குலுக்கி விட்டுடுங்க. கர கர மொறு மொறு குச்சி கிழங்கு சிப்ஸ் வீட்டிலேயே தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி சிப்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. அவங்க கர கர மொறு மொறுன்னு சூப்பராக சாப்பிடுவாங்க. என்னோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக்கு குக்கு குக்கிங் சேனலை மறக்காமல்